मॉर्निंग आइडिया स्टूडेंट्स लास्ट क्लास नाम वो फंडमेंटल ऑफ पार्टनरशिप कूटाण अटी पाता अलग डिफाइन पार्टनरशिप वाट इज पार्टनरशिप वाट आल मीनिंग ऑफ पार्टनरशिप डीड कंटेंट ऑफ पार्टनरशिप डीड अत रे कैपिटल अकाउंट एपी प्रिपेर पड़े अभी पातम अब वो फिक्स्ड कैपिटल मेथड कैपिटल अकाउंट एपी प्रिपेर पड़े फ्लक्चुएटिंग कैपिटल मेथड एपी कैपिटल अकाउंट प्रिपेर पड़े नई मुदल मुरैयिल मुदल कणक्कै एव्वाणु तयारिक्कलाम मारुविडम मुदल मुरैयिल मुदल कणक्कै एव्वाणु तयारिक्कलाम अदु पाथ्तोम अंद मॉडल कंडिप्पा उंगलुक्कु ओरु कणक्कु केप्पांगा परिचयत्तुल कंडिप्पा अदनाल अदुल नान रेंडु कणक्कु உங்களுக்கு தயார் செய்து காமிச்சேன் பாக்கி இருக்கிற கணக்குகளை நீங்க போட்டு பயிற்சி செய்து கொள்வது அவசியம் இப்போ நாம அடுத்ததா பார்க்க போறது இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் முதல் மீது வட்டி இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் அப்படிங்கறது என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியும் வாட் இஸ் கேபிடல் Amount invested in the business is called capital. கூட்டாளிகள் கூட்டாண்மையில் இடம் தொகைக்கு வேறு முதல் அந்த முதல் அமௌண்ட்க்கு a certain percentage of interest given by the partnership firm to the partner. எல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த partnership firm அதாவது கூட்டாண்மை நிறுவனம் கூட்டாளிகளுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியை தரும் அதுக்கு பேரு முதல் மீது வட்டி அப்படிங்கிறது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வட்டி அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருந்தா உண்டு இல்லைன்னா இல்லை பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் உண்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்டு இல்லைன்னா இல்லை அது ஒரு பாயிண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ பார்ட்னர்ஷிப் டீடில் ஆப்சென்ஸ் ஆப்சென்ஸ்னா ஒன்றுமே சொல்லல அப்படின்னா இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது கிடையாது பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருந்தா உண்டு இல்லைன்னா கிடையாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டு அந்த கன்சர்ன் அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா இன்ட்ரெஸ்ட் உண்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல லாஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது லாபம் ஈட்டினால் முதல் மீது வட்டி உண்டு நட்டம் ஏற்பட்டால் முதல் மீது வட்டி கிடையாது இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தேர்ட் ப்ராஃபிட் இருக்கு ஆனா அந்த ப்ராஃபிட் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமானதா ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமானதாக ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது 6000 ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 4000 அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் போதுமானதாக இல்லைன்னு அந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் போதுமான அளவு லாபம் இல்லை அப்படின்னாலும் என்ன கிடையாது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அடுத்தது 4வது பாயிண்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கண்டுபிடிக்கணும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு கண்டுபிடிக்கணும் ஓப்பனிங் கேபிட்டல்னா தொடக்க முதல் அடிஷ்னல் கேபிட்டல்னா கூடுதல் முதல் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 1 இயர் கண்டுபிடிக்கணும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு அந்த அடிஷ்னல் கேபிட்டல் எந்த டேட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறானோ அந்த டேட்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் போடணும் சப்போஸ் இந்த டேட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக நாம 6 மந்த் போடலாம் அப்படின்னு ரூல் டேட் இருந்தால் டேட்லேருந்து போடு டேட் இல்லை கணக்கில் கொடுக்கல அப்படின்னா 6 மந்த் போடணும் அப்படின்னு ரூல் இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் நல்லா எழுதி வச்சுக்கணும் ரைட்டா என்னன்னா பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருந்தா உண்டு இல்லைன்னா இல்லை ப்ராஃபிட் இருந்தா இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லைன்னா இல்லை இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருந்ததுன்னா கிடையாது இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எது கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அடிஷனல் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அடிஷனல் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுல 1 இயருக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல எந்த டேட்டில் நம்ம அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னு டேட் கொடுத்துருக்கானான்னு பாரு கொடுத்துருந்தான்னா அந்த டேட்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போஸ் டேட்டே அவன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால்
சிக்ஸ் மந்த் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரூல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த இன்டர்சன் கேபிட்டலுக்கான ஜேர்னல் என்ன? ஜேர்னல்னா குறிப்பேடு அப்படிங்கிறது. இன்டர்சன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், அதாவது முதல் மீது வட்டி பற்று கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரும். முதல் கணக்குல போட்டோம்னா மாறுபடும் முதல், நடப்பு கணக்குல போட்டோம்னா நிலை முதல் அப்படின்னு பார்த்தோம். முதல் கணக்கு என்ன மாடல் கொடுக்குறாங்கிறது பார்த்துக்கிறது. அடுத்தது இதை க்ளோஸ் பண்றதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டு இன்டர்சான் கேபிட்டல், லாப நட்ட பகிர்வுகளுக்கு பற்று முதல் மீது வட்டி வரவு. இது ரெண்டும் ஜேர்னல், ஜேர்னல் கேட்டானா இதை எழுதணும், இதை நீங்க வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இன்டர்சான் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா, இன்டர்சான் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அதாவது முதல் தொகை இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்குரிய காலம். இது வந்து இன்டர்சான் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அடுத்தது சில சமயங்களில் இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கொடுக்காம இருக்கும். அதான் இஃப் த ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் நாட் கிவன், தொடக்கம் முதல் இல்லாத போது, தொடக்கம் முதல் இல்லாத போது நாம் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்மட். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கேபிட்டல் அட் த எண்ட் அப்படின்னா இறுதி முதல் எடுத்துக்கணும். அடுத்து ஆட் டிராயிங்ஸ், டிராயிங்ஸ்னா எடுப்பை அதோட கூட்டிக்கணும். லெஸ் ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா லாபத்தை அதில் கழிக்கணும். என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தொடக்கம் முதல். அப்போ இதில் ரெண்டு மாடலும் கேட்கலாம், ஒன்று வந்து முதல் கொடுத்துட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்காம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்படி வந்ததுன்னா இந்த ஃபார்மேட்டை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்சான் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் சம்மந்து உங்களுக்கு 5-10 எலிசியேஷன், அதாவது எடுத்துக்காட்டில் 5-10, அதே பயிற்சியில் எக்ஸசைஸ்லையும் 5-10. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 மாடல் கணக்கு இதில் இருந்து போட்டு காட்டுறேன், பாக்கியை நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5 வந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி சொன்னோம் இல்லையா, அந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், அவ்வளோதான் அதில். அதனால் அதை நீங்கள் செய்யலாம். அடுத்தது 6, பிரகாஷ் அண்ட் சுப்ரியா வேர் பார்ட்னர்ஸ் ஹூ ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ 5:3 பேலன்ஸ் இன் தர் கேபிட்டல் ஆன் 1st April 2018 வாஸ் பிரகாஷ் 3 lakh, பிரகாஷோட ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakh அண்ட் சுப்ரியா 2 lakh, சுப்ரியாவோட ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து ஆன் 1st July 2018 பிரகாஷ் இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் 60,000, பிரகாஷ் வந்து 60,000 ரூபா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் July 2018. சுப்ரியா இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் 30,000, சுப்ரியா வந்து 30,000 ரூபா அடிஷ்னல் கேபிட்டல் போடுறாங்க. இதில் சுப்ரியா இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் கொடுக்கல, அதுதான் இதில் கவனிக்கணும். டூரிங் த இயர் கால்குலேட் த இன்டர்சான் கேபிட்டல் 6%, 6% வட்டி போடணும். இயர் எண்டிங் 31st March 2019 அண்ட் ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இதில் வந்து 6% வட்டி கண்டுபிடிச்சி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இன்டர்சான் கேபிட்டல் முதல் மீது வட்டி அப்படின்னு தலைப்பு எழுதிக்கணும். அடுத்தது இன்டர்சான் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட். இது வந்து ஃபார்முலா. முதல்ல நம்ம யாருக்கு போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரகாஷ். பிரகாஷோட ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 3 lakh கொடுத்துருக்கான். பிரகாஷோட ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakh கொடுத்துருக்கான். அதுக்கு வந்து எத்தனை பர்சன்ட் வட்டி கேட்டிருக்கனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், அதனால 1 year நம்ம போடணும். அப்போ இதுக்கு வந்து 1 year போட்டிங்கன்னா 1,800 வந்து. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது பிரகாஷோட அடிஷ்னல் கேபிட்டல் 60,000, 60,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6, இன்ட்ரடியூஸ் பண்ண பீரியட்லேருந்து இயர் எண்ட் வரைக்கும் அதாவது ஜூலைலேருந்து இயர் எண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 9 months வரும், அதனால் பீரியட் வந்து 9/12. இப்போ இதை நாம் அடித்தோம் அப்படின்னா 2700. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 20,700. இதுதான் டோட்டல் இன்டர்சான் கேபிட்டல் டு த பிரகாஷ். அடுத்து சுப்ரியாவுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 2 lakh, ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh,
எத்தனை परसेंटेज 6 परसेंटेज ஓபனிங் கேபிடல்னா ஒரு இயர்னா 12 பை 12 வரும் அதனால பீரியட் நீ போட வேண்டாம் அப்ப இத அடிச்சு அப்படினா 12000 அடுத்து அவங்களோட அடிஷனல் கேபிடல் பாரு 30000 இந்த 30000 க்கு 6 परसेंटेज இதுக்கு பாரு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் அப்படிங்கறது எவ்வளவு பீரியட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கறது அப்படினா எந்த டேட்ல கேபிடல் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா அப்படிங்கறது குடுக்கல குடுக்கலனா நாம 6 मंथ போட்டுக்கலாம் ஒரு ரூல் இருக்கு அதுபடி 6 5 12 இப்போ இது நீ எடுத்தீனா 900 வரும் அப்ப 12900 இது வந்து இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் இப்போ இதல ரெண்டு ரூல் பாத்துக்கோ ஒன்னு ஓபனிங் கேபிடலுக்கு ஒரு இயர் போடணும் அடிஷனல் கேபிடலுக்கு டேட் இவனுக்கு கொடுத்திருந்தா 9 मंथ கண்டுபிடிச்சோம் இவனுக்கு கொடுக்கல குடுக்கலனா 6 मंथ போடணும் அப்படினா அதுக்கு அடுத்து இன்ட்ரஸ்ட் கேபிடலுக்கு நாம ஜர்னல் எழுதிக்கணும் அந்த ஜர்னல் வந்து தெக்கனே உங்களுக்கு தெரியும் அதனால அந்த ஜர்னல் எழுதி இந்த அமௌண்ட போடுறோம் அதாவது பிரகாஷ்க்கு வந்து 20700 அதே மாதிரி இவனுக்கு 12900 அப்படியே கட் பண்ணி இதுக்கு வந்து 6th சம்க்கு வந்து நம்ம இன்ட்ரஸ்ட் கேபிடல் கண்டுபிடிச்சோம் அதுல ரெண்டு பேர் கொடுத்திருந்தாங்க ஒன்னு வந்து பிரகாஷ் இன்னொன்னு வந்து சுப்ரியா பிரகாஷ்க்கு ஓபனிங் கேபிடல் இருக்கு அடிஷனல் கேபிடல் இருக்கு ஓபனிங் கேபிடலுக்கு 1 இயர் போட்டோம்னா 18000 வந்துது அடிஷனல் கேபிடலுக்கு 6% 9 मंथ இது வந்து मंथ வந்து அந்த டேட் ஆஃப் இன்ட்ரோ듀சிங் கேபிடல்ல இருந்து அக்கவுண்டிங் இயர் எப்ப முடிச்சிருக்கான் அப்படினு கணக்கு போட்டுருக்கான் அது பார்த்தோம்னா 9 मंथ இருக்கு இப்போ இது டோட்டல் இன்ட்ரஸ்ட் வந்து ரெண்டையும் கூட்டி ஆட் பண்ணினா 28700 அதே போல சுப்ரியாவுக்கு ஓபனிங் கேபிடலுக்கு 6% 12000 அடிஷனல் கேபிடலுக்கு 30000 இந்த 6500 6% இதுக்கு வந்து டேட் குடுக்கலனா நார்மலா 6 மாசத்துக்கு போட வேண்டியதா 6 मंथத்துக்கு போட்டோம்னா 900 அப்ப டோட்டல் இன்ட்ரஸ்ட் வந்து 12900 இது ஜர்னல் கேட்டிருக்கான் ஜர்னல் வந்து இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் அக்கவுண்ட் டேட்டா முதன்மை இது வட்டி கணக்கு பற்று டு பிரகாஷ் கேபிடல் அக்கவுண்ட் டு சுப்ரியா கேபிடல் அக்கவுண்ட் பிரகாஷ்க்கு இன்ட்ரஸ்ட் வந்து 20700 சுப்ரியாவுக்கு வந்து 12900 ஆட் பண்ணினா 33600 அடுத்து பிஎன்எல் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றது பிஎன்எல் அப்ரோபிரியேஷன் அக்கவுண்ட் டாட் டு இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் 33600 இதுக்கு டைரக்ஷன் எழுதணும் நீங்க எழுதிங்க இதுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் ப்ரொவைடட் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு பிஎன்எல் அப்ரோபிரியேஷன் அக்கவுண்ட் தமிழ்ல வந்து முதல் மீது வட்டி கணக்கு பற்று பிரகாஷ் முதல் கணக்கு வரவு சுப்ரியா முதல் கணக்கு வரவு முதல் மீது வட்டி அனுமதித்தது அடுத்தது லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று டு முதல் மீது வட்டி வரவு இது வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் போட்டுக்கணும் இது வந்து முதல் மீது வட்டி லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றியது அப்படி இப்போ அந்த சம் நம்பர் 5 வந்து இந்த இடம் மட்டும் தான் ஆன்சர் இந்த இடம் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த இன்ட்ரஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கணும் இந்த ரூல் படி ஓபனிங் கேபிடல்னா 1 இயர் அடிஷனல் கேபிடல்னா கேபிடல் போட்ட தேதியில இருந்து எவ்வளவு பீரியட்னு பாத்துக்கணும் கேபிடல் போட்ட டேட் குடுக்கல அப்படினா 6 मंथ போட்டுக்கணும் அப்படிங்கிறது ரூல் ஓகே ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சுபா அண்ட் சுதா ஹூ ஷேர் தி प्रॉफिट அண்ட் லாஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 2:3 கால்குலேட் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் 5% ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 இதில் வந்து ஓப்பனிங் அவனோட க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான் அதில் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் கேபிட்டல் சுபா சுதா 40000 60000 டோட்டல் 1 lakh இது வந்து அவங்களோட லாஸ்ட் இயரோட அந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான் அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி இந்த பக்கம் ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட்ஸ் கீழே வந்து ட்ராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டூரிங் த இயர் 8000 10000 ரெஸ்பெக்டிவ்லி ப்ராஃபிட் ஏர்ன்டு இந்த வருஷம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் வந்து 30000 இப்போ இந்த சம்மை எப்படி போடணும் அப்படின்னா இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அதனால் நம்ம முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா அதுபடி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ முதல்ல கேபிட்டல் அட் த எண்டு இன்னரில் சுபா அவுட்டரில் சுதா ஓப்பன் எண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்கான் இவனுக்கு வந்து 40000
Ahmed and Basir contribute 60,000, 40,000 respectively as capital, opening capital. Their respective share of profit 2:1. At the profit before interest on capital for the year, 5,000. Compute the amount of interest on capital each of the following situation. Moon condition gurudurga. If the partnership deed silent as the interest on capital abdingiradhu partnership deed la சொல்லவே இல்லைன்னா எப்படி போடுவேன்? இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% 4%னு சொல்லியிருந்தா எப்படி போடுறது? இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலவுஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. மூணு மாடலில் கொடுத்துருக்கான். பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 4%னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவேன்? 6%னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் மூணு மாடலில் கேட்டிருக்கேன். இப்போ இந்த மூணு மாடலுக்கும் நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு புதோ மாடல் வந்து இஃப் த பார்ட்னர்ஷிப் டீடு சைலண்ட், சைலண்ட் தான் ஒன்றுமே சொல்லலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். ஒன்றுமே பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலவுட். அவனுக்கு வட்டி கொடுக்கக்கூடாது, முதல் மீது வட்டி அப்படிங்கிறது கிடையாது. பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லலைன்னா கிடையாது, அது ஓகே. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4%, 4%னு கொடுத்தாங்கன்னா நீ அந்த 60,000 40,000 4% கண்டுபிடிக்கணும். 60,000 × 4/100, அதே மாதிரி 40,000 × 4/100 கண்டுபிடிச்சின்னா இவனுக்கு வந்து 2,400, இவனுக்கு வந்து 1,600. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 5,000 இருக்குது. இப்போ 5,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது, கொடுக்க வேண்டியது வந்து அதை விட குறைச்சலாக இருக்குது 4,000. அதனால் நாம் கொடுக்கலாம். அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட். அகமதுக்கு 2,400, பசீருக்கு 1,500. இது எப்படி வந்ததுன்னா 60,000 ரூபாய் கேபிட்டலுக்கு 4%, 2,400. 40,000 ரூபாய் கேபிட்டலுக்கு 4%, 1,600. இப்போ சஃபிஷியண்டான ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அது தேர்டு. அதே இன்ட்ரெஸ்ட்டை 6%ஆக மாற்றுறான். இப்போ இவனுக்கு வந்து 6%, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 6%, அதே மாதிரி ரெண்டாவது ஆளுக்கு 6%. இது வந்து 6×36 = 24. அப்போ இதில் வந்து 3×2 = 5, 1 = 6 வந்துருச்சா, 6,000 வந்துடுது. ப்ராஃபிட் வந்து 5,000 தான் இருக்கு. ஸோ இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம், அதாவது போதுமானதாக இல்லை. இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்,
இருக்கிற லாபம் வந்து குறச்சல அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி வந்து கூடுது அதனால நோ இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் போதுமானதா லாபம் இல்லை என்பதால் முதல் மீது வட்டி இல்லை அதாவது கொடுக்க கூடாது அப்ப அந்த ப்ராஃபிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஃபிட் 5000 இருக்கு இல்லையா லாபம் 5000 இருக்கு இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர் பார்ட்னர்னா யாராரு அந்த ஓல்டு பார்ட்னர் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு அகமட் பசீர் அவங்க ரெண்டு பேருக்கும் கேபிட்டல் ரேஷியோல அதாவது 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருங்க இதுல வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோங்கிறது 2:1 நல்லா கவனிக்கணும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோங்கிறது 2:1 இங்க பிரிச்சு கொடுக்கறது கேபிட்டல் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும் 3:2 எது இல்லைன்னா இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா ஓகே இப்ப நம்ம மூணு மாடல் பார்த்துருக்கோம் அதுல அடுத்தது மூணு கணக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கு அதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் 5, 7, 9 6, 8, 10 இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் 5, 7, 9 நீங்க போட்டு பாருங்க இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் வரும் தேங்க்யூ